ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழகத்தில் காலியாக இருக்கிற இந்த 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலோட முடிவு வெளிவரும் போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்பார் அப்படின்னும், அதற்கான தேதியையும் பதவியேற்பு விழா நடைபெறும் இடத்தையும் வந்து திமுக அறிவிச்சிருக்காங்களாம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தமிழகத்தில் மொத்தம் 22 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கு. இதுல முதற்கட்டமா 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல், 40 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து நடத்தப்பட்டுச்சு. மேலும் காலியாக இருக்கிற 4 தொகுதிகளான அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், சூலூர், திருப்பரங்குன்றம் இந்த 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மே மாதம் 19 தேதி நடைபெறுகிறது. அதே போல மொத்தமாக இந்த 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலின் முடிவுகள் வந்து மே மாதம் 23 தேதி வெளிவருகிறது. இது பத்தி திமுகவோட இரண்டாம் கட்ட தலைவரோட கிட்ட பேட்டி எடுத்த போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருந்து அதிமுகவோட ஆட்சி மே மாதம் 23 தேதி கலைகிறது. அது மட்டும் இல்லாம இந்த 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் திமுக கண்டிப்பா 21 இடத்தை கைப்பற்றி எங்களுடைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் இந்திய முஸ்லீம் லீக் இவங்களின் ஆதரவோடு நாங்க வந்து 118 எம்எல்ஏக்களின் பலத்தோடு ஆளுநர் அவர்களை நேரில் சந்திச்சு திமுக தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருவோம். அப்படி திமுக இந்த 22 தொகுதிகளில் 21 தொகுதியை கைப்பற்ற முடியாத நிலைமையில நாங்க வந்து சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவோம். அப்போது அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பல பேர் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அமமுக ஒரு சில இடங்களை கைப்பற்றினாங்க அப்படின்னா அவங்க கிட்டையும் நாங்க வந்து ஆட்சி அமைப்பதற்காக ஆதரவு கேட்போம். கண்டிப்பா இவங்க ஆதரவு மூலமா திமுக தமிழகத்தில் மே மாதம் 23 தேதி ஆட்சி அமைக்கும். அது மட்டும் இல்லாம முக ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்பாரு. இந்த பதவியேற்பு விழா நடப்பதற்கான இடம் கூட நாங்க தேர்வு செஞ்சிட்டோம். நேரு உள்விளையாட்டு அரங்கம் அல்லது கலைவாணர் அரங்கம் இந்த இரண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் இந்த பதவியேற்பு விழாவும் நடைபெறும் அப்படின்னு திமுகவோட இரண்டாம் கட்ட தலைவர் ஒருவர் இந்த பேட்டியை கொடுத்திருக்காரு. இன்னும் இந்த 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலோட முடிவு கூட வெளிவராத இந்த சமயத்தில் திமுக கழக உறுப்பினர்கள் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்பதற்கான தேதி மற்றும் இடத்தை அறிவிச்சிருக்கிறது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.